Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மறுபடியாக உங்களை யாவரையும் ஸ்டார்ட் யூர் டே இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை காண்பதில் மிகுந்த ஒரு சந்தோஷம். உங்களுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையில் சாட்சிகளை ஏற்படுத்துவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் புஸ்தகம் 16:8 வசனத்தை நாம் தியானிக்க கேட்பாங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆம் தேவ ஜனமே, இந்த வார்த்தை இவ்வளவு அருமையாக இருக்கிறது. நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன பிரச்சனைகள் சூழ்ச்சிகள் என்னுடைய வாழ்க்கையில நேரிட்டுகிற போதெல்லாம் நான் அசைக்கப்படுகிறதுல, இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறதை போல் நீங்க எல்லோருமே என்னை பின்பற்றி வாங்க. அதுக்கு மறுவார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிறிஸ்துவின் அடித்தளமாக இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியில் ஒரு என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு நிலைப்பாட்டு நேரத்தில் மறுபடியாக மீன் பிடிக்கவனவாக அவர் போய்விடுகிறார். அவர் மற்றும் போயிருந்தால் அது கதை வீரமாக போயிருக்கும். அவரோடு சேர்ந்து மற்ற சீடர்களையும் அவரை அழைத்து கொண்டு போகிறார்கள். இரு முழுமையாக அவர்கள் மீன் பிடிக்க முயற்சிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தோல்வி அடைகிறார்கள். ஆனால் அந்த அதிகால வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் வெளிப்பட்டு தேவன் சொன்ன வார்த்தை அவர்கள் கீழ்ப்படியவும் அநேக மீன்களை அவர்கள் பிடிக்கிற மகனாக மாறினார். அவர் மனம் திரும்பினார். தேவனுக்குள்ள தேவன் மேல் அவர் நிலை கொண்ட பிள்ளைகளாக அவர் மாறினார்னு சொல்லி தான் வேதத்தில் வாசிக்க கேட்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த விஷயத்தில் நாம் அசைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த விஷயத்தை தேவனுக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் தாமே நம்முடைய எல்லா இடுக்கங்களும் தேவனை கர்த்தர் மாற்றித்தர மகத்துள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் 40 இப்படியாக சொல்கிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையோடும் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாக சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார்னு சொல்லி. ஆம் தேவ ஜனமே, உனக்காக உன்னுடைய சத்தத்துக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். God loves to listen to your prayer. ஒரு ஜெபத்தை தேவனாகிய கர்த்தர் கேட்கவனவாக அவர் வாஞ்சிக்கிறார். உன் ஜெபத்துக்கு நிச்சயமாக கனம் உண்டு. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு முற்றிலும் மாற்றித்தர அவர் மகத்துள்ளவராக இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை அசைக்கப்படாத ஒரு கண்மலையாக அவர் மாற்றித்தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, உடைக்கப்பட்ட நேரத்திலும் சிதறடிக்கப்பட்ட நேரத்திலும் அடுத்ததாக நான் என்ன செய்வேன் தெரியாத ஒரு அங்கலாய்ப்பின் மத்தியில தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆம் ராஜா, தேவன் என்னோடு இருக்கும் போது நான் அசைக்கப்படுவதில்லை தகப்பனே. தேவன் என் பட்சமாக இருக்கும் போது எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யாராக இருக்க முடியும் தகப்பனே? ஆம், ஒவ்வொரு நாளும் ஒரு நீதியின் வலது கருத்தின் மூலியமாக எங்களை தாங்கி இம்மற்றும் நீங்க நடத்தி வந்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா நாச மோசத்துக்கும் நீங்க விலக்கி அவர்களை காக்கும்படியாக நான் விசேஷமாக அவர்களுக்காக பிரார்த்திக்கிறேன் தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள், வழி நடத்துங்கள், ஆசீர்வதிங்க, அரவணிங்க. இயேசு கிறிஸ்து இங்கே நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,